இன்னைக்கு தேதி செப்டம்பர் 30, 2022. இதே 45 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 1977 செப்டம்பர் 30, அப்போதான் ஆடுபுலி ஆட்டம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த கடைசி படமும் இதுதான். இந்த படத்துக்கு அப்புறம்தான் கமல்ஹாசன் அவர்கள் இனிமே ரஜினியும் நாமளும் சேர்ந்து நடிக்கக்கூடாது அப்படின்ற முடிவெடுத்தார். ரஜினி அவர்களை நீ தனியாக போய் ஹீரோவாக பண்ணுப்பா அப்படின்னு அறிவுறுத்தினார். இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்ரீபிரியா அவர்கள், இந்த படத்தோட டைரக்டர் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கமல் சாருக்கும் சரி ரஜினிக்கும் சரி ரெண்டு பேருக்கும் தனியாக வேறு லெவலில் படங்கள் எடுத்து ஹிட் கொடுத்தவர். அவர் இரண்டு பேரை சேர்த்து வச்சு எடுத்த ஒரே படமும் இதுதான். இதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோவோட தயாரிப்பில் இன்னொரு படம் பண்ணுறதா இருந்தது. பட் இவங்க சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு எடுத்த முடிவுனால அது கைவிடப்பட்டது. இந்த படத்தில் கமல் சார் தான் ஹீரோ, ரஜினி சார் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தார். இந்த படத்தோட கதைப்படி கமல் சாரும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ரஜினி சார் கூட சேர்ந்து கெட்ட விஷயங்கள்லாம் செய்கிற மாதிரி வரும். இந்த படம் தமிழ் தெலுங்கு என ரெண்டு மொழிகள்லையுமே எடுக்கப்பட்டது. அதாவது எப்படின்னா, இந்த படத்தோட மெயின் கதாபாத்திரங்கள் நடித்த காட்சிகள் மட்டும் அப்படியே இருக்கும், மற்ற சிறு கதாபாத்திரங்கள் நடித்ததெல்லாம் தமிழில் வேறு ஆர்டிஸ்ட்டுகளும் தெலுங்கில் வேறு ஆர்டிஸ்ட்டுகளும் நடிச்சிருப்பாங்க. அதாவது தமிழில் தமிழ் நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க, தெலுங்குல தெலுங்கு நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தமிழில் வேற லெவல் ஹிட்டு, தெலுங்குல அதை விட பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. தெலுங்கு படமான பாகுபலி இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேறு லெவலில் ஓடுன மாதிரி, அப்போவேவும் கமல் சாரும் ரஜினி சாரும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வேறு லெவலில் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க